Hi, hello friends, GPS Tamil News Channel, உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. இந்த GPS Tamil News Channel, குவைத்ல மற்றும் வெளிநாடுகளில் வந்து இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு முன்ன பின்ன வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து விழிப்புணர்வு பதிவுகளாகவும் செய்திகளாகவும் வந்து இந்த சேனலில் நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு முடியாக வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் சமூக வலைதளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செயலை மட்டும் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. இப்படி இந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குவைத்து நீதிமன்றத்திலிருந்து இப்போ ஒரு புதிய சட்டம், ஒரு புதிய ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. 5 ஆண்டு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்களில் விரிவாக பார்க்கலாம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்தை எல்லாத்தையும் வந்து துயரத்தெலாம் ஆழ்த்திட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து இன்னும் அது மருந்து கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ சைனாலேருந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில பகுதிகளில் சில நாடுகளில் வந்து அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் ஆதாரப்பூர்வமான சில தகவல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து சில குவைத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், சமூக தலைவர்களில் வந்து குவைத்து நாட்டில் கொரோனா வைரஸ் இருக்கிறதாகவும், குவைத்து நாட்டில் தான் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சில நோயாளிகள் இருக்கிறதா வந்து சில சமூக ஊடகங்களில் வந்து சில பேர் வந்து தவறான செய்திகளை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி தவறான செய்திகளையும் வதந்திகளையும் எந்த ஒரு ஆதாரமற்ற செயலை நீங்கள் உங்களுடைய இணையதளத்தில் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா, இப்போது குவைத் அரசாங்கத்திலிருந்து நீதித்துறையிலிருந்து உடனடி அவங்களுக்கு வந்து 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி வன்மையாக வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நண்பர்களே, இதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற குடிமகன்களுக்கும் குடியிருப்பாக இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக அமையும் அப்படிங்கிற அடிப்படையில், எல்லாருக்கும் இது ஒரு பயம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறும். பொதுமக்களுக்கு அச்சம் பீதி தரக்கூடிய எந்த ஒரு வதந்தியான ஒரு செயல்களை வந்து சமூக ஊடகங்களில் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, ட்விட்டர்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எதுலேயாவது இந்த மாதிரி ஒரு தவறான செய்திகளை நீங்கள் பரப்புறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்மிடியேட்டாக 5 ஆண்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி ஒன்று தற்சமயம் வெளிவருது. ஸோ நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான செய்திகள் தகவல்கள் உங்களிடத்தில் உங்கள் காதுக்கோ இல்லை உங்கள் மொபைலுக்கு உங்கள் நண்பர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக அரசாங்கத்திலிருந்து அறிவிக்கப்படலை. குவைத்தில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் வரவே இல்லை, யாருக்கும் கொரோனா வைரஸால் இதுவரையும் யாரும் பாதிப்பாகலை அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை குவைத் அரசாங்கம் வந்து அறிவிக்கணும்னு அறிவிச்சிருக்கு. ஸோ அதனால் யாரும் மக்கள் வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்துக்கோங்க. மேலும் நல்ல தகவலோடு உங்களிடம் வந்து விடைபெறுவது யாசின். உங்களை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நல்ல தகவலோடு உங்கள் முன்னாடியே மீண்டும் வருகிறேன்.